ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், பியோ எக்ஸாமுக்கான சைக்காலஜி தாங்க ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுவும் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் கற்றல் தான் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம அதில் ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே அதில் பார்த்துட்டோம். இந்த பார்ட்டில் இதனோட முடிவு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி, ஏற்கனவே நம்ம கற்றல்னா என்னென்னு பார்த்துருந்தோம், அதனோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அடுத்து அந்த கற்றல் கோட்பாடுகள் என்னென்ன இருக்குது, தூண்டல் துளங்கள் கோட்பாடுகள், அறிவுபல கோட்பாடுகள், அதில் மூணு இருக்குன்னு பார்த்தோம். இல்லை தாண்டாக்கோட சிக்கலாரி சோதனையை பார்த்தோம், அது எந்த அளவு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். அது மூணு விதி சொல்லியிருப்பார், ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி சொல்லியிருப்பார். அடுத்து பாவலோட ஆக்கநிலை ஒருத்தம் பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான விதிகளை சொல்லியிருப்பார், உருவாதல் விதி, ஆக்கல் உறுத்த ஐதல் விதி, பொதுமைப்படுத்தல் விதி, வேறுபடுத்த ஐதல் விதி, இரண்டாம் நிலை ஆக்கல் உறுத்தம், ஸ்கின்னரோட செயல்பட ஆக்கல் உறுத்தம், அதே போல் பார்த்துருப்போம். ஸோ இவரும் கற்பித்தல நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்திருக்கும். அடுத்து முழு காட்சி கோட்பாடு பார்த்துருப்போம். அடுத்து உட்காட்சி வழி கற்றல், கோளரோட உட்காட்சி வழி கோட்டல் பார்த்துருப்போம். இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பல்வகை கற்றல். ஸோ கற்றலோட அந்த தன்மைகள் அப்புறம் பல்வகை கற்றலோட அந்த வகைகள் என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உடல் இயக்கத்திறன் அல்லது செய்திறன் கற்றல். பாருங்கள், இந்த கற்றலே வந்து பார்த்தீங்கன்னா உடலியக்க செய்திறன் அல்லது செய்திறன், உடலியக்கத்திறன் அல்லது செய்திறன் கற்றல். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம உடலியக்கத்தை வச்சு கற்போம் இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், உடலியக்க செய்திறன் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஓடுறது, குதிக்கிறது, வரையிறது, இன்னும் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சைக்கிள் ஓட்டுறது சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ சைக்கிள் ஓட்டுறது தாங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுறதை போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல தப்பு பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தான் என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்க ஆரம்பிப்போம், ஓகேங்களா? அப்போது இந்த உடலியக்கத்திறன் செய்திறன் கற்றல் வந்து எதன் அடிப்படையாக கொண்டதுன்னா, தாண்டை கூட முயன்று தவறி கற்றல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முயன்று முயன்று தவறை சரி பண்ணி சரி பண்ணி கற்றுக்கிறதான் முயன்று தவறி கற்றல். அப்போ அந்த தாண்டை கூட முயன்று தவறி கற்றலை வந்து அடிப்படையாக கொண்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலியக்கத்திறன் அல்லது செய்திறன் கற்றல், ஓகேங்களா? ஸோ நம்ம உடலை செய்திறன் மூலமாக கற்றுக்குது, குதிக்கிறது, ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடங்கும். அடுத்து புலன்காட்சி வழி கற்றல், இதுங்க செகண்ட் ஒன் வந்து புலன்காட்சி வழி கற்றல். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புலன்காட்சியில் பார்க்கக்கூடிய ஒரு பொருட்களை ஒரு முழுமையான ஒரு இதுவாக மாற்றிக்கிறதுங்க, முழுமையான ஒரு குட்குறுகளாக வந்து அது அறியிறது. ஸோ முழுமை காட்சி கோட்பாடுனாலே அது தானே, என்ன பண்ணுறது, முழுமையாக நம்ம மாற்றிக்கிறதா முழுமை காட்சி கோட்பாடுன்னு சொல்லுவோம். அப்படி முழுமையாக மாற்றி படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த புலன்காட்சி வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தனியாக பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும் அதை ஒருங்கிணைச்சி ஒரு இதுவாக கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இந்த முழுமை காட்சி. அப்போ ரெண்டாவது வகையான புலன்காட்சி கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் செயல்படுத்துறேன்னா புலமை காட்சி, முழுமை காட்சி கோட்பாடு அடிப்படையில் செயல்படுது, ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம வந்து அந்த உடல் இயக்கத்திறன் பார்த்தோம், அது வந்து தாண்டை கூட அந்த கோட்பாடின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புலன்காட்சி கற்றல், புலன்காட்சி கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா முழுமை காட்சி அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், பொதுமை கருத்து வழி கற்றல். ஸோ பொதுமை கருத்து வழினா நம்ம இருக்கக்கூடிய பண்புகளில் பொது பண்புகளை தேர்ந்தெடுக்கிறது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தவள புத்தகம், எடுத்துக்காட்டு புத்தகம் பாருங்கள். ஸோ புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா நீங்கள் லைப்ரரியில் இருக்கிற புத்தகத்தையும் சொல்லலாம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற புக்கையும் சொல்லலாம், மொபைலில் ஏன்னா பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அதையும் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்கிற புத்தகம் எடுத்திங்கனாலும் அது மொதல் பொதுவாக என்ன பண்ண முடியும், புத்தகம் தான் சொல்லப்படும். அதுமாரி இந்தமாதிரி பொது பண்புகளை வச்சு அந்த கற்கக்கூடிய அந்த முதல் தான் என்ன சொல்லுவோம், பொதுமை வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுங்க பொதுமை வழி கற்றல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்தாங்க அமையும், ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், மனப்பான்மை ஆர்வம் ஆகியவற்றை கற்றல். என்னதுங்க மனப்பான்மை ஆர்வம் ஆகியவற்றை கற்றல், இது எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுதுன்னா ஆக்கநிலை உறுத்தம். ஸோ ஆக்கநிலை உறுத்தம் அடிப்படையில் தான் வந்து இது செயல்படுது. நல்லா பாருங்கள், முதல்ல உடல் இயக்கத்திறன் அல்லது செயல்திறன் கற்றல் வந்து பார்த்தினா தாண்டை கூட கொள்கை அடிப்படையில் செயல்பட்டது, புலன்காட்சி வந்து பார்த்தினா முழுமை காட்சி அடிப்படையில் செயல்பட்டது. இப்போ இது பார்த்திங்கன்னா மனப்பான்மை மற்றும் ஆர்வம் ஆகியவற்றை கற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கநிலை உறுத்தம் மூலம் தான் என்ன பண்ணுதுங்க செயல்படுது, ஓகேங்களா? சரி, அடுத்து பின்பற்றி கற்றல், ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பின்பற்றி கற்றல். ஸோ குழந்தை அப்படியே பேசுகிறது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து என்ன பண்ணும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்துட்டு அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே பேசும், நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி குழந்தை என்ன பேசுகிறாங்களோ அதை பின்பற்றி அப்படியே என்ன பண்ணும் பேச ஆரம்பிக்கும். அப்போ அடுத்த வகையான கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி கற்றல், ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க எப்படி வந்து அந்த இதுவை பேசுகிறாங்களோ அதை தான் வந்து அப்படியே பேசுவாங்க இல்லையா, அப்படி தாங்க. அப்போ இந்த வகையான கற்றல் தான் எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா மொழியை கற்க உதவுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தை மொழியை கற்க உதவக்கூடிய அந்த கற்றல் வகை எது அப்படின்னு கேட்பாங்க, எதுனா பின்பற்றி கற்றல், ஓகேங்களா? ஸோ ஏன்னா மொழி வந்து என்ன பண்ணும், நம்ம பேசுகிற வார்த்தையில் வச்சு தான் அது புரிஞ்சுக்கும், ஏ இந்த தண்ணி எடு, இந்த கிளாஸை எடு அப்படின்னு சொல்கிறப்போ அது என்ன பண்ணிக்கும், மைண்டில் ஏற்றுக்கும், ஓ இது பேர் கிளாஸா, இது பேர் தண்ணியாக சொல்லி ஏற்றுக்கும். அப்போ அந்த மொழியை கற்றுக்கூடிய அந்த விஷயங்கள் எது மூலமாக வருதுன்னா பின்பற்றி கற்றல் மூலமாக தான் வந்து வருது, ஓகேங்களா? சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
டீச்சர்ஸும் என்ன பண்ணணும், ஸோ அதுமாரி பின்பற்றி கட்டுறதுக்கான அந்த வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தணும். அடுத்து உற்றுநோக்கி கற்றல். ஸோ உற்றுநோக்கி கற்றல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி கற்றல் போலே தாங்க. சின்ன உற்றுநோக்கி கற்றலும் அதே தான், ஒருத்தவங்களை உற்றுநோக்கி அது மூலமாக என்ன பண்ணுறது கற்றுக்கிறது, இதுதான் உற்றுநோக்கி கற்றல். ஆனால் இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பற்றி கற்றலில் அவங்க என்ன பின்பற்றுறாங்களோ அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த உற்றுநோக்கி கற்றலில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை ஏற்படுத்திப்பாங்க. ஸோ அதில் இதான் ரொம்ப முக்கியம், இவங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை ஏற்படுத்திப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உற்றுநோக்கி கட்டுறதில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட் போட்டு வந்து காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அது உற்றுநோக்கியிருப்பான். ஆனால் அவன் அந்த சார்ட் போட்டுன்னு வரப்போ என்ன பண்ணுவான், கலரை மாற்றுவான், டிசைனை மாற்றுவான், சைடில் வந்து பார்டர் போடுவான், இந்தமாரி அவனுக்குன்னு ஒரு தனி பாணியை வந்து அதில் உருவாக்குவான். அதுதான் வந்து உற்றுநோக்கி கற்றல். அப்போ பாருங்கள் கற்றலோட வகைகளில் ஃபஸ்ட்டு உடல் இயக்கத்திறன் அல்லது செய்திறன் கற்றல், இது தாண்டைக்கோட அடிப்படையில் செயல்படுது, உடல் செயல்கள் அடிப்படையில் செயல்படுது. புலன் காட்சி வழி கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கற்கக்கூடியது, இது முழுமை காட்சி கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுது. அடுத்து புதுமை கருத்து வழி கற்றல்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புதுப்பொருள்களை வச்சு கணிக்கிறது. அடுத்து மனப்பான்மை மற்றும் ஆர்வம் ஆகியவற்றை கற்றல்னா இது ஆக்கல் நிறுத்த கோட்பாடு அடிப்படையில் செயல்படுது. அடுத்து பின்பற்றி கற்றல்னா மொழியை கற்க உதவுவது பின்பற்றி கற்றல் தான். அடுத்து உற்றுநோக்கி கற்றல்னா என்னதுங்க, இதுக்கும் அந்த உற்றுநோக்கி கற்றலுக்குள்ள வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா தனி பாணியை வந்து உருவாக்கிறது தான். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இதில் வந்து யார் வகையான கற்றல் எது நம்ம வந்து பார்த்தோம், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காக்னேயின் 8 படிநிலை கற்றல் கோட்பாடு. ஓகேங்களா, ஸோ காக்னே வந்து எத்தனை படிநிலை கோட்பாடை கேட்டிருக்காங்க, இது ஒரு டைம் டெட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை படிநிலை கோட்பாட்டை சொல்லியிருக்காருன்னு அப்படியே கேட்டாங்க, என்னென்னு கேட்கல, எத்தனை படிநிலை கோட்பாட்டை கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காக்னே வந்து பார்த்தீங்கன்னா 8 வகையான படிநிலை கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் நான் இங்கிலீஷில் எழுதிட்டேன், ஏன்னா தமிழில் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, பேஜஸ் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சிங்கிள் வேர்டில் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் லேர்னிங். சிக்னலாக என்னதுங்க, சின்ன சின்ன குறியீடுகளை வந்து கற்றுக்கிறது. ஓகேங்களா, ஸோ சின்ன சின்ன குறியீடுகளை கற்றுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வகையாக வந்து சொல்கிறார். ஓகேங்களா, அடுத்து எஸ்ஆர் லேர்னிங். எஸ்ஆர் லேர்னிங் என்னதுங்க, தூண்டல் துளங்கள் இணைப்பை கற்றல். ஸோ ஒரு ஒரு இதுவோட தூண்டலையும் துளங்களையும் கற்கக்கூடிய அந்த இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்ஆர் லேர்னிங். ஓகேங்களா, ஸோ இது வந்து செகண்ட் டைப்பில் சொல்கிறார். அடுத்து மோட்டார் செயினிங். மோட்டார் செயினிங்னா உடலியக்க தொடர் இணைப்பு. ஓகேங்களா, ஸோ உங்களோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறது உடலியக்க தொடர் இணைப்பு, மோட்டார் செயினிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் செயினிங். ஸோ வேர்பல் செயினிங்னா சொற்களை இணைக்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்புறம் சொற்களை இணைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள் முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தூண்டல் துளங்கள் தொடர்பான அந்த இதுகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடலியக்க தொடர்பான இதுகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள், சின்ன சின்ன சொற்களை வந்து வேர்பல் செயினிங் மூலமாக சின்ன சின்ன சொற்கள் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டிவ். டிஸ்கிரிமினேட்டிவ்னா என்னென்னா வேற்றுமை அறிதல். ஓகேங்களா, ஸோ ஒரே வகையான தூண்டுகளுக்குரியான வேறுபாடுகளை வந்து வேற்றுமையை அறிஞ்சு அது மூலமாக கற்க ஆரம்பிப்பாங்க அதுங்க. அடுத்து கான்செப்ட் லேர்னிங். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கே வருவாங்கன்னா கான்செப்ட் லேர்னிங் லேர்னிங் வருவாங்க, புதுமை கருத்து உருவாக்குறது. ஸோ அவங்க கற்றுக்கின எல்லா விஷயங்களும் இருந்தும் ஒரு புதுமையான ஒரு கருத்து உருவாக்கி அது மூலமாக கற்க ஆரம்பிப்பாங்க, கான்செப்ட் லேர்னிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூல் லேர்னிங். ரூல் லேர்னிங்னா வந்து விதியை கற்றல். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து மேக்ஸ்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகளை கற்று அது மூலமாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா, அந்தமாரி விதியை கற்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இருப்பாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் லேர்னிங். ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க. இதுதான் எட்டாவது. அப்போ முதல்ல பாருங்கள் சிக்னல் லேர்னிங், சின்ன சின்ன வார்த்தையை கண்டுகிடுத்து. அடுத்து எஸ்ஆர் லேர்னிங், அதாவது துளங்கள் தூண்டல் துளங்களுக்கு எரியா செயல்படுறது. அடுத்து மோட்டார் செயினிங் அப்படின்னா உடலியக்க தொடர் இணைப்பு. அடுத்து வெர்பல் செயினிங் அப்படின்னா சொற்கள் இணைத்திலே கற்றது. அடுத்து டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை அறிந்து கற்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் லேர்னிங்னா புதுமை கருத்து உருவாகிறது. அடுத்து ரூல்னா விதி கட்டுறது. ப்ராப்ளம் லேர்னிங்னா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண கற்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த வகையான 8 வகையான படிநிலை தான் நான் சொல்லியிருக்காரு காக்னே வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கற்றல் மாற்றம். இதுவும் ரொம்ப முக்கியங்க. ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவங்கள் மற்றொரு கற்றல் நிகழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துவது. பாருங்கள் ஒரு கற்றல் நிகழ்வில் ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும், அது மற்றொரு கற்றல் நிகழ்வில் என்ன ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதை தான் நான் சொல்கிறாங்க கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி பார்க்கலாம் பாருங்கள் இதனோட வகைகள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கற்றல் மாற்றம். ஓகேங்களா, ஸோ கற்றல் மாற்றம் நான் பார்த்தோம், அவர் கற்றுக்கிற ஏதோ ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை பாதிப்பு உள்ளாக்கும், அதுதான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கற்றல் மாற்றம். ஸோ நேரடி கற்றல் மாற்றம் என்ன பாருங்கள், ஒரு பாடம் வேறொரு பாடம் கற்க துணையாக இருப்பது. ஓகேங்களா, ஒரு பாடம் இன்னொரு பாடத்தை கற்கறதுக்கு என்ன பண்ணுவோம், துணையாக இருக்கும், அதுதான் வந்து கற்றல் மாற்றம், நேரடி கற்றல் மாற்றம் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கணிதம். ஸோ கணிதத்தை படித்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும், இன்ஜினியரிங் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன இருக்கும், ஃபிசிக்ஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும், இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கற்றல் மாற்றம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள்
எதிர்மறை கற்றல் மாற்றம். இங்கே என்னென்னா, ஒரு பாடம் வந்து பார்த்தோன்னா வேறொரு பாடத்தை கற்க தடையாகிறது. ஸோ ஒரு பாடம் இன்னொரு பாடத்தை கற்கிறதுக்கு என்ன ஆகும், தடையை உருவாக்கும். அதுதான் வந்து எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பிறமொழி கற்பதில் சிக்கல். ஏன்னா நம்மளுக்கு தாய்மொழியை நம்ம கற்று வச்சுருந்ததுனால, பிறமொழி கற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய்மொழி வந்து நம்ம அதுக்கு வந்து தடையை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை கற்றல் மாற்றம். ஏன்னா என்ன பண்ணுது, வேறொரு விதத்தை கற்கிறதுக்கு வந்து நம்மளது தடையை வந்து ஏற்படுத்துது. அதனால் இது நம்மனு சொல்லுவோம், எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உயிரியல் தேர்ச்சியில் கணிதத்தில் பின்தங்குதல். ஸோ உயிரியலில் ஒருத்தர் நல்லா தேர்ச்சி பெற்றுவார், ஆனால் அவர் என்ன பண்ணுவார், கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருவார். ஓகேங்களா? அப்போ அந்த உயிரியல் தேர்ச்சி என்ன பண்ணுதுன்னா கணித தேர்ச்சியை வந்து மட்டுப்படுத்துது. அதனால தான் எதிர்மறை கற்றல் மாற்றம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டணும் இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஓட்டுற புதுசில் ஓரமாகவே பொறுமையாகவே போக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம்னா, அந்த பயத்தின் காரணமாக வந்து ஓரமாக பொறுமையாக போக ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த எதிர்மறை கற்றல் மாற்றம். ஸோ சைக்கிளோட பைக்குக்கு போகிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, தடையை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா? அடுத்து சூனிய கற்றல் மாற்றம். இதாங்க ரொம்ப முக்கியம். இது என்னென்னா சூனியனா வந்து பார்த்தீங்கன்னா, சூனியம் வைக்கத்தில்லைங்க, ஒரு பாடம் வேறு பாடம் கற்க துணையும் செய்யாது பாதிப்பும் செய்யாது. ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம், துணை சேர்ந்தால் அது நேரடி கற்றல் மாற்றம்னு பார்த்தோம், பாதிப்பு ஏற்படுத்தினா எதிர்மறை கற்றல் மாற்றம்னு பார்த்தோம். ஆனால் இந்த கற்றல் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு துணையாகவும் இருக்காது பாதிப்பும் செய்யாது. அப்படி இருக்கக்கூடிய கற்றல் மாற்றங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூனிய கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கணிதத்தில் பாஸ் பண்ண ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இசை கற்றுக்க போகிறாரான்னா அது அவருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ கணிதத்தில் பாஸ் பண்ணிக்கிறதுனால இசை படிக்காமல் போகிறதோ இல்லை படிக்க முடியாமல் போகிறதோ எந்த பாதிப்பும் வந்து இருக்காது, ஒன்று கொண்டு தொடர்பற்றது. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்களை தான் சூனிய கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கற்றல் மாற்றங்களை மூணாக பிரிச்சிருந்தாங்க. முதல்ல கற்றல் மாற்றம் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஏதோ ஒரு பாடம் நம்ம கற்ற விஷயம் வேறொரு கற்ற விஷயங்களை வந்து தடையாகவோ இல்லை துணையாகவோ போகிறதான் கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் நேரடி கற்றல் மாற்றம் அப்படின்னா துணையாக போகிறதுன்னு பார்த்தோம், எதிர்மறை கற்றல் மாற்றம்னா தடையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம், சூனிய கற்றல் மாற்றம்னா அதுக்கு துணையாகவோ இல்லை பாதிப்பாகவோ இல்லாமல் இருக்கிறதான் சூனிய கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கற்றல் மாற்ற கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ கற்றல் மாற்ற கோட்பாடுகள் இதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள், மனக்கட்டுப்பாட்டு கொள்கை யார் யாரானா வில்லியம் ஜேஸ் மற்றும் மில்பர்ட் மியூமன் இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மனக்கட்டுப்பாட்டு கொள்கை அல்லது முறைமை கட்டுப்பாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் யூகோ அப்படின்றவர் எழுதிய ஸ்டைர் அப்படின்ற நூலை எடுத்து அதில் 158 வரிய மனப்பாடம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு 38 நாள் கழிச்சு ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் ஸ்லாட், ஓகே என்னதுங்க பாரடைஸ் ஸ்லாட் அப்படின்ற நூலை எடுத்து அதில் ஒரு 158 லைன் என்ன பண்ணியிருப்பார், மனப்பாடம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து மனப்பாடம் செய்யறதுக்கு அந்த தேவைப்பட்ட நேரத்தை என்ன பண்ணுவார், கம்பேர் பண்ணி பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ தேவைப்பட்ட நேரம் வந்து என்ன ஆகுதுனா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. அப்போது 158 வரைய மனப்பாடம் செய்து முன்னே விட அதிக நேரம் என்ன பண்ணதில் அவருக்கு வந்து தேவைப்பட ஆரம்பிக்குது. ஆகவே பயிற்சி மாற்றம் என்பது என்ன பண்ணணும், உண்மையான வந்து உண்மைதான்றதை என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வாதிடுறார். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு, பயிற்சி மாற்றம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி வாதிட்டு வர்றாருனா வில்லியம் ஜேம்ஸ். இதே போல் தான் ஹிபர்ட் மியூமனும் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ வந்து பயிற்சி மாற்றமும் ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒத்தக்கூறு கோட்பாடு, இது ரொம்ப முக்கியங்க. ஒத்தக்கூறு கோட்பாடு இது அப்படியே கேட்பாங்க, ஒத்தக்கூறு கோட்பாடுடன் தொடர்புடையவர் யாருன்னு கேட்பாங்க, யாருன்னா தாண்டைக்கு. ஓகேங்களா? ஸோ ஒத்தக்கூறு கோட்பாடோட தொடர்புடையவர் யாருங்க, தாண்டைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கூறு கோட்பாடோட தொடர்புடையவர். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவார்னா, இப்போ வந்து அனுபவத்திலிருந்து தான் என்ன பண்ணும், அதாக கூட சம்மந்தம் இல்லை, அதே போல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், ஈஸியாக கற்றுக்கிற அந்த மெத்தடை வந்து கொண்டு போவோம் அப்படின்னார். ஒத்த கூறு அப்படின்னா ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம், ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், டைப்பிங். ஸோ டைப்பிங் கற்றுக்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியானோ வாசிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீபோர்டு அழுத்தம் தான் அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டைப்பிங் கற்றுக்க ஒருத்தர் என்ன பண்ணுவார், கம்ப்யூட்டரில் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுவார். அப்போ அதோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஒத்து போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றலை வந்து பயிற்சி மாற்றத்தை வந்து எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதான் ஒத்தக்கூறு கோட்பாடு, யார் சொன்னதுனா தாண்டைக்கு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பொதுமைப்படுத்தல் கோட்பாடு யார்னா ஜெட். ஓகேங்களா? ஸோ ஜெட்டுன்றவர் சொல்கிற கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமைப்படுத்தல் அந்த கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன சொல்லுதுறானா, அவனோட அனுபவங்கள் இருந்தோ அல்லது அவன் கற்கும் பாடங்கள் இருந்தோ அவன் என்ன பண்ணுவான், பொது விதிகளை அவனே கண்டறியணும். ஓகேங்களா? அப்படின்ற விஷயத்த வந்து இது சொல்லியிருப்பார். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா தாண்டைக்கோட அந்த கோட்பாடை ஒத்து தான் காணப்படும். ஸோ ஜட்டுன்றவர் தான் வந்து என்ன பண்ணுவார், இவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு மாறா கோட்பாடு, அதுங்க தொடர்பு மாறா கோட்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டால்ட். ஸோ கெஸ்டால்ட் கொள்கையை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த முழுமை காட்சி கொள்கையை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால் பின்பற்றப்படுற ஒரு கோட்பாடு தான் தொடர்பு மாறா கோட்பாடு.
ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், முழுசாக தான் வந்து நம்ம வந்து படிக்கணும், முழுமை காட்சியாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா, ஒரு பூனைக்கு வந்து பெரிய தட்டில் சாப்பாடு கொடுத்துருந்து அதுக்கப்புறம் பெரிய தட்டு சின்ன தட்டுன்னு சொல்லிட்டு அது ரெண்டு மூணு தட்டில் தரப்போ அது என்ன பண்ணணும், பெரிய தட்டில் இருக்கிற சாப்பாடு தான் முதல்ல சாப்பிடும். ஏன்னா என்ன பண்ணியிருக்கு, அது அதே போல் பழக்கப்படுத்தியிருக்கு ஓகேங்களா. அப்போ அதனால் எது முழுமை அடைஞ்சிருக்கோ அதை தான் வந்து எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம முழுமையான விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்றத தொடர்பு மாறா கோட்பாடு. அடுத்து குறிக்கோள் கோட்பாடு. ஸோ குறிக்கோள் கோட்பாடு யாருடானா பேக்லி ஓகேங்களா. ஸோ குறிக்கோள் கோட்பாடு அதிலே வந்துச்சு பாருங்கள், குறிக்கோள் அப்படின்ற வேர்டு அதில் வந்துச்சு. அப்போ குறிக்கோள் அப்படின்றப்போ ஒருத்தனோட குறிக்கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கற்றலை வந்து என்ன பண்ணுதுங்க, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துது ஓகேங்களா. ஸோ அவன் எப்படி கற்கணும், அவன் எப்படி உயரணும், அவன் எப்படி வந்து எளிதாக கற்றுக்க முடியும், எப்படி அதில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது அவனோட குறிக்கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மேம்படுத்துது. அதனால் குறிக்கோள் வகை கற்றல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா இந்த பேக்லி வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துங்க, மனக்கட்டுப்பாட்டு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேஸ், இபர்ட் அண்ட் மியூமன். ஒத்தக்குறு கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டைக். பொதுமைப்படுத்தல் கோட்பாடு வந்து ஜெட். தொடர்பு மாறா கோட்பாடு வந்து கெஸ்டால்ட். குறிக்கோள் கோட்பாடு வந்து பேக்லி. அடுத்து நம்ம பார்த்து மரத்தல். ஸோ நம்ம சிலபஸில் அடுத்து வந்து பார்த்தோன்னா மரத்தல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மரத்தல் கோட்பாடுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ எந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தாமல் வர்றோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுங்க, நம்மளுக்கு வந்து மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பயன்படுத்தப்படாத விஷயங்கள் என்ன ஆகிடும், மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான கோட்பாடுகள் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், மரத்தல் கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான கோட்பாடுகள் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், மரத்தல் கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், முன்னோக்க தடை. என்னதுங்க முன்னோக்க தடை, அதாவது பழசை நம்ம கற்றுக்கின விஷயம் புதிய பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே கற்றுக்கின ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிற பாடத்துக்கு என்ன இருக்கும், ஒரு தடையை ஏற்படுத்தும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், முன்னோக்க தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஓகேங்களா. இது வந்து யார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னா ஆசுபல் மற்றும் ஆண்டர்வுட் ஓகேங்களா. ஸோ ஆசுபல் மற்றும் ஆண்டர்வுட் அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணிட்டுனா இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே கற்ற விஷயங்கள் இப்போ கற்கிற விஷயங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு தடையை வந்து ஏற்படுத்தும். அதுதான் வந்து முன்னோக்க தடை. அடுத்து பாருங்கள் பின்னோக்க தடை. ஸோ பின்னோக்க தடைனா என்னென்னா புதுசாக கற்றுக்கிற பாடம் பழசாக கற்றுக்கிற பாடத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஓகேங்களா. இப்போ கற்றுங்கிற பாடம் என்ன பண்ணோம், ஏற்கனவே கற்று வச்சுங்கிறேன் இல்லையா, அந்த பாடத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து என்னடானா பின்னோக்க தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கற்றுக்க இப்போ புதுசாக ஆரம்பிப்போம் ஓகேங்களா. இப்போ இங்கிலீஷ் வந்து புதுசாக கற்றுக்க ஆரம்பிப்போம். நம்ம கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம யாருன்னா தமிழ்லேயே பேசும்போது சில ஆங்கில வார்த்தைகள் அதுக்குள்ளே கலந்து பேசுவோம் ஓகேங்களா. அப்போ நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிறது இப்போ கற்றுக்கிற விஷயம், ஆனால் அது என்ன பண்ணுதப்போ நம்ம தமிழ் ஏற்கனவே கற்றுக்கிற விஷயத்த கூட போய் இடர்பாடு செய்யுது. இதுதான் வந்து பின்னோக்கத்தடை. பின்னால் இருக்கிற விஷயத்த போய் தடை பண்ணுறதுனால அது பின்னோக்கத்தடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருக்கிற விஷயத்தை வந்து தடை பண்ணுறதுனால இது வந்து முன்னோக்கத்தடை ஓகேங்களா. ஸோ அதை வந்து யார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, ஆசுபல் அண்ட் ஆண்டர்வுட் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முல்லர் மற்றும் பில்சக்கர். ஸோ யார் இது ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா முல்லர் மற்றும் பில்சக்கர் தான் வந்து இந்த பின்னோக்க தடையை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து படிம மாற்ற கோட்பாடு. ஸோ படிம மாற்ற கோட்பாடு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாட்லாட் சோதனை. ஸோ பாட்லாட் சோதனை மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிம மாற்ற கோட்பாடு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது என்னடானா மூளையில் ஏற்படும் இழப்பு. ஸோ இந்த இப்போ பாருங்கள் எதனால் வந்து மறக்கப்படுது அப்படின்றதுல நம்ம ஃபஸ்ட்டு முன்னோக்க தடை பார்த்தோம். ஸோ நம்ம பழசாக கற்றுந்த விஷயம் புதுசாக வந்து சில நேரங்களில் மறக்கடிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஏற்கனவே இப்போ நம்ம புதுசாக கற்றுனுங்கிற பாடம் பழைய பாடங்களை வந்து மறக்கடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் ஏற்படும் இழப்பு தானான்றாங்க படிம மாற்ற கோட்பாடு. ஏன்னா மூளை வந்து என்ன பண்ணும், எல்லா விஷயங்களும் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் இல்லையா. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல சில மாற்றங்கள் சிலது வந்து சரியாக பதியாமல் போயிடும், அதுவும் சில மறதிகளுக்கு காரணன்றாங்க. அது யார் சோதனைனா பாட்லாட் வந்து சோதனை பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா, ஸோ நாலஞ்சு பேரை வந்து இப்போ நீங்கள் நிறைய இந்த யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ நாலஞ்சு பேர் என்ன பண்ணியிருப்பார், லைனாக உட்கார வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டிட்டுருப்பார், ஒரு பூனையோட ஃபோட்டோ காட்டிட்டு அதை வரைஞ்சி பின்னால் இருக்கிறவர்கிட்ட காட்ட சொல்லியிருப்பார். அவர் வரைஞ்சதை அதுக்கு பின்னால் இருக்கிறவர் காட்ட சொல்லியிருப்பார். இந்தமாதிரி காட்டும் போய் லாஸ்ட்டாக இருக்கிறவர்கிட்ட காட்டுறப்போ பூனையோட படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ என்ன சொல்லியிருப்பார், அவர் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விருவத்தில் மறதி. இப்போ முதல்ல இருக்கிறவருக்கு ஓரளவு தான் ஞாபகம் வந்தது, அந்த ஃபோட்டோ பார்த்து அடுத்து வரைஞ்சவருக்கும் ஞாபகம் இல்லை. அப்போ அந்தமாதிரி மூளையில் ஏற்படுற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் மறக்க ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்லியிருப்பார். அதுதான் பாட்லாட் சோதனை. அதுதான் படிம மாற்ற கோட்பாடு. அடுத்து வெளி கோணர்தலில் தடங்கள். ஸோ வெளி கோணர்தலில் தடங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃப் ஆஃப் டங்க் ஓகே. என்னதுங்க டிஃப் ஆஃப் டங்க் அப்படின்னுவாங்க, நானுனி நிகழ்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து திடீர்னு ஒரு பேச்சு போட்டியிலையோ இல்லை பட்டிமாட்டத்திலோ ஏதோ ஒரு இடத்த திடீர்னு அவனை பேச சொன்னோன்னா அவன் என்ன பண்ணுவான், நாக்கு அவனுக்கு குளர ஆரம்பிச்சிரும், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும், வார்த்தைகளே வராது. ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு விஷயங்கள் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுவான் அவங்ககிட்ட வெளியே விஷயங்கள் வராது. அதனால ஸ்டேஜ் ஃபியர் வந்து நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்தமாரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறதிக்கான மிக முக்கியமான காரணம். ஸோ நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பான், அந்த ஸ்டேஜில் ஏறி மைக்கை பிடிச்ச உடனே அவனுக்கு எல்லாமே மறந்துடும்
ஓகேங்களா. என்ன காரணம்னா அந்த டங்கு வந்து சுழல்றது அவனோட அந்த பதட்டம், அந்த பயம், அந்த அச்சம். ஸோ அப்போ அவனுக்கு உள்ளே இருந்தாலும் அதில் வெளிக்கொணரத்தில் தடங்கள் ஏற்பட்டு மறந்து போகுது, அது ஒரு வகையான வகை. அடுத்து ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி. ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா யார் சொல்லியிருப்பார்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஓகேங்களா. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் வந்து சொல்லியிருப்பார் ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ தேர்ந்தெடுக்கப்படாமல் அப்படியே விட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மறக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம ஆழ் மனசில் எத்தனை போய் நம்ம நிற்க வைக்கிறோமோ சில அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஞாபகத்தில் வந்து இருக்கும். மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், நம்ம வந்து மறந்தே போயிடுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ யாருனா ஒருத்தர் நண்பர் வந்து பார்த்தோன்னா அவங்க கண்ணு திருக்க வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் அவங்களோட ஆழ் மனசில் பாதிக்கப்படும். மறுபடியும் அந்த இடத்த பார்க்குறப்போ இல்லை அதே போல் வாகனங்களை பார்க்குறப்போ இதை ஒன்று பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு அதுதான் வந்து ஞாபகத்தில் வரும். அப்போ ஆழ் மனசில் பதியப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வெகு நாட்களானாலும் திரும்ப வரும். ஸோ மேலோட்டமாக இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்னென்னு சொல்லுவாங்க, தேர்ந்தெடுத்த மறதி அப்படின்னு சொல்லுவார், ஓகேங்களா. ஸோ ஆள் மனசில் வைக்காமல் மீதி விஷயங்கள் எல்லாமே வேணும்னே மறக்கப்படுது இல்லையா, தேர்ந்தெடுத்து மறக்கப்படுது இல்லையா, அதனால் தேர்ந்தெடுத்து மறதின்னு சொன்னவர் வந்து இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஓகே. நல்லா பாருங்கள். ஸோ மரத்தல் கோட்பாடுகள் பார்த்தோம். ஸோ மரத்தல்னால் பயன்படுத்தாமல் போனதால் தான் மறக்க ஆரம்பிக்குது. அதில் முன்னோக்க தடை பார்த்தோம், பழைய பாடம் புதிய பாடத்தை வந்து தடை பண்ணுறது தான் முன்னோக்க தடை. பின்னோக்க தடைனா புதிய பாடம் பழைய பாடத்தை தடை பண்ணுறது தான் பின்னோக்க தடை. ஸோ படிம மாற்ற கோட்பாடு அப்படின்னா மூளையில் ஏற்படக்கூடிய பாற்பாடு, அது வந்து பாட்லாட் சோதனை மூலமாக சொல்லியிருப்பார். அடுத்து வெளிக்கோணத்தில் தடங்கள்னா டிட், அதாவது டாட் அப்படின்னு சொல்லுவோம், டிப் ஆஃப் டங்க், ஓகேங்களா. ஸோ ஸ்டேஜ் ஃபியரால் வரக்கூடியது. அடுத்து ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருப்பார். தேர்ந்தெடுத்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஆள் மனசில் பதிய வச்சு மறக்காமல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார், ஓகேங்களா. அடுத்து எஃபிங்காசின் மரத்தல் வளைகோடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எஃபிங்காசின் மரத்தல் வளைகோடு, ஓகேங்களா. ஸோ எஃபிங்காஸோட மரத்தல் வளைகோட்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக சொல்கிறாருங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த கற்றல் நிகழ்ந்த பின் காலம் செல்ல செல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், மறக்க ஆரம்பிக்கும், நீண்ட காலத்துக்கு நினைவு இருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்ல வருவார், ஓகேங்களா. ஸோ இது இந்த மரத்தில் பற்றி சொல்கிறதுனால நினைவிருத்தல் வளைகோடு அப்படின்னு இது அழைக்கப்படுது. எப்படி அழைக்கப்படுதுங்க, நினைவிருத்தல் வளைகோடு அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேங்களா. ஸோ பொருளற்ற கற்றல், ஸோ பொருளே இல்லாமல் அப்படியே மக்கள் மனப்பாடம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மரத்தல் சதவீதம் அதிகம். ஸோ அது இசைக்கிரமாக வந்து மறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொருள் உணர்ந்து கற்றல், ஸோ ஒரு விஷயத்தை பொருள் உணர்ந்து கற்றாங்கடானா அதனோட மரத்தல் சதவீதம் என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது, நீண்ட நாளைக்கு மறக்காமல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார், ஓகேங்களா. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருப்பார், ஒரு கிளாஸில் வந்து ஒரு கவனம் இல்லாமல் ஒரு கிளாஸில் ஏனோதானோன்னு இருக்கிற ஒரு கிளாஸில் வந்து கற்றலை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றலை முடித்து பார்க்குறப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டில் ஒரு பங்கு தான் அவனால் ஞாபகம் சொல்ல முடிஞ்சுது. எட்டு மணி நேரத்தில் மூணில் ரெண்டு பங்கு ஆயிடுச்சு, மூணில் ரெண்டு பங்கு தான் அவனால் சொல்ல முடிஞ்சுது. போக 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 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனம் உள்ள வகுப்பு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறார், நல்லா கவனிக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வகுப்பு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ அதில் 62% அவன் என்ன பண்ணான், கற்றுக்கினான். அதில் 3 நாளில் 45% அவனால் திருப்பி சொல்ல முடிஞ்சுது. 1 வாரத்தில் 35% சொல்ல முடிஞ்சுது. 8 வாரத்தில் அவனால் 20% வந்து சொல்ல முடிஞ்சுது, ஓகேவா. அப்போ இதனால் என்ன தெரியுதுனா ஒரு கவனம் உள்ள ஒரு ஊக்கமுள்ள ஒரு வகுப்புகளில் மரத்தல் வந்து நீண்ட காலம் வந்து இருக்காமல் இருக்குது. ஸோ நீண்ட காலம் நினைவுக்கு உட்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ மறக்காமல் இருக்குன்றனா கற்றல் நிறைவுற்ற ஒரு மணி நேரமே மனனம் செய்து மீட்டெடுக்க உரிய காலமாகும், ஓகேங்களா. அப்போ நம்ம பாடம் நடத்தின அந்த 1 ஹவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மனனம் செய்யறதுக்கும் அவன் படிக்கிறதுக்கான ஏதுவான நேரம். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கற்பித்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த பகுதி அவனை படிக்க வச்சு அவனை மது பண்ண வைக்கணும். இதுதான் மரத்தல் வளைகோடு, எஃபிகாஸோட மரத்தல் வளைகோடு, ஓகேங்களா. ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம கற்றல் பாடத்தை நம்ம வந்து முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நம்ம கற்றலோட அந்த வகைகள் பார்த்தோம். உடலியக்க சேதரன் கற்றல், புலன்காட்சி வழி கற்றல், பொதுமை கருத்து வழி கற்றல், மனப்பான்மை ஆர்வம் ஆகியவற்றை கற்றல், பின்பற்றி கற்றல், உற்றுநோய் கற்றல் பார்த்தோம். அடுத்து காக்னேயோட 8 படிநிலை கற்றல் கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் மாற்றம் எப்படி நினைக்கணும்னு பார்த்தோம். நேரடி கற்றல் மாற்றம், எதிர்மறை கற்றல் மாற்றம், சூனிய கற்றல் மாற்றம், கற்றல் மாற கோட்பாடுகள் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ மனக்கட்டுப்பாட்டு கொள்கை வந்து வில்லியம் ஜேம்ஸ், இர்பர்ட் மியூமன், ஒத்தக்குறு கோட்பாடு வந்து தாண்டைக் சொல்லியிருப்பார், பொதுமைப்படுத்தல் கோட்பாடு வந்து ஜட் சொல்லியிருப்பார், தொடர்பு மாறா கோட்பாடு வந்து கெஸ்டால்டு, குறிக்கோள் கோட்பாடு வந்து பேக்லி சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தா மரத்தல் கோட்பாடுகள் பார்த்தோம், முன்னோக்க தடை, பின்னோக்க தடை,
படிம மாற்ற கோட்பாடு, அடுத்து வெளிக்கொண்டதில் தடங்கள், ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி, இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் எபிகாஸோட மரத்தல் வலை கூட நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கைஸ் கற்றல் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாங்க, யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதனோட பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ மொத்த பிடிஎஃப் எல்லா பார்ட்டியும் சேர்த்து மொத்தமாக ஒரே பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நைட்டு பக்கம் உட்காந்து எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதனோட பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் ஊக்கப்படுத்தணும்னு நினைத்தீங்கன்னா யூடியூப் கீழே வந்து பார்த்தா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சூப்பர் தேங்க்ஸில் போயிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு கொடுத்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.